పరకాలం నిద్రయాత్తలక్షాంతరక్షణమందం ఆచార్యభక్తి పరిపూతమునర్గశీలం గోపాల దేశికమునిం గురుమాశ్రయామః శ్రీకృష్ణ బ్రహ్మతంత్రోత్తమ గురు కరుణావర్తదక్రాంగ భాష్యం వైరాగ్యాచారవార్ధవసపదముఖేలక్ష్మణేనస్తవారం శ్రీవాగీశాత్తుర్యం షడర్భగదరాద్వైతౌడార్యమూర్తిం నూతనం శ్రీరంగనాథం కలిమతనగురుం బ్రహ్మతంత్రం భయామ నవ్యశ్రీరంగనాథాద్యానద్యాత్మగ్రంథబోధకాన్ పూర్వాచార్యానహం వందే ప్రణంబ్రమనసా సదా శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది సాధయన్నిహ సర్వేషాం త్రయ్యంతార్థం సుదుర్గ్రహం స్తోత్రయామాస యోగీంద్రః తం వందే యామునాస్వయం యత్పదాంబోరుగద్యాన విద్వస్తా శేషకల్మటః వస్తుతాముపయాతోహం యామునేయం నమామితం నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః నమో నమో యామునాయ యామునాయ నమో నమః కాంతస్తే పురుషోత్తమః మణిపతి శయ్యాసనం వాహనం వేదాత్మా విహకేశ్వరో యవనికా మాయా జగన్మోహిని బ్రహ్మేశాది సురవ్రజ సదయితః తద్దాస దాసీగణః శ్రీరిత్యేవచనామతే భగవతి భూవత్కథం త్వాం వయం యస్యాస్తే మహిమానం ఆత్మనైవ త్వద్వల్లభో విప్రుః ప్రాణం మాతమయ్యత్తయా నిరవధిం నిత్యానుకూలం సుతః తాం త్వాం దాసతోది ప్రపన్నగితి స్తోష్యామ్యహం నర్పయః లోకైకేశ్వర లోకనాథతగితే భ్రాంతే దయాంతే విదన్ ఈషత్వరుణా నిరీక్షణ సుదా సంరక్షణాద్రక్షతే నష్టం ప్రాక్తలాభస్త్రభువనత్వం ప్రత్యనందోదయం శ్రేయో నక్షరవిందలోచనమనః కాంతాప్రసాదాద్రుతే సంసద్యష్కరవైష్ణవాద్వసునృణాం సంభావ్యతే కలిహిత్ శాంతానంద మహావిభూతి పరమం యద్బ్రహ్మ రూపం హరేః ముహూర్తం బ్రహ్మ తదోపి తత్ప్రయతనం రూపం యదద్యద్భుతం అన్యన్యాని యథాసుకం విహరతో రూపాణి సర్వాణి తాని ఆహుస్వైరనురూప రూప విభవైః ఘాటోపగూఢాని చ ఆకారత్రయ సంపన్నాం అరవింద నివాసిని అశేష జగదీశత్రీం వందే వరదవల్లభాం కవితార్కిక సింహాయ కళ్యాణం శ్రీమతే వెంకటేశ్వరే వేదాంతపురం స్వశేషాశేషార్థో నిరవధిక నిర్భాత మహిమా ఫలానాం ధాతాయః ఫలమిచ ఫలమపిచ శారీరకమితః శ్రీయం తత్సద్రీచీం తదుపసదన త్రాశశమనీం అభీష్టౌతి స్తుత్యాం అవిదత మతిః యామునార్యా మునిః. ఆడవంద ఆచార్యర్ శివాశకారుக்கு ஆச்சாரிய நாடேந்தார் ஆளவந்தார் பத்தி தெரியும். ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்துக்காக பண்ண கிரந்தங்கள் என்னென்ன? இதுல கீதார்த்த சங்கர ரக்ஷையில காமிச்சா மானஸ்தம் பகவன் மதஸ்ய மகஸ்தம் மகதா பும்சஸ்ததா நிர்ணய திஸ்ரோ சித்தயா సిద్ధయసిద్ధయః ఆత్మ సంవిత్ అఖిలాదీశాం అనంతస్తత్వాశ్రయాః గీతార్థస్య చ సంగ్రహః స్తుతియుగం శ్రీ శ్రీశయో ఇత్యమూన్ యద్గ్రంథాన్ అనుసందదతే యతిపతిహీతం యామునేయం నమః. స్వామి పన్నదాన గ్రంథంగల్ இந்த సంప్రదాయ రక్షణార్థమாக பன்னதான గ్రంథங்கள் என்னென்ன அப்படின்னா, முதல் பிரதானமான கிரந்தம் மானஸ்தம் மானத்துவம் பகவன் மதஸ்ய பகவன் மதம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஞ்சராத்திர மதம். என்ன கேச்சித்து மத்சராக நிந்தந்தி நிந்தந்து தேன ஆரம்பிச்சார் ஸ்ரீபாஞ்சராத்திர இது ஆரம்பிக்கிறச்சு. அந்த அதுக்காக மானத்துவம் பகவன் மதஸ்ய ஆகம பிராமான்யம் பண்ணார். ஆகம பிராமான்யத்தில் அந்த அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான பிரம்மசூத்திர வியாக்கியாத்தாக்கள் சில பேர் பாஞ்சராத்திரத்தை ஏற்றுக்கலை, சில பேர் ஏகதேசமாக ஏற்றுண்டா, சங்கராதிகள்லாம் பாஞ்சராத்திரத்தை ஏகதேசமாக ஏற்றுண்டவர் பூர்த்தியாக ஏற்றுக்கலை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மதங்களெல்லாம் கண்டனம் பண்ணி பாஞ்சராத்திரம் பிரமாணத்துவம் என்ன பிரச்சனை வந்தது? உற்பத்தி சம்பவ நச்சகஸ்து கரணம் விஜயானாதி பாவேவா தத பிரதிஷேதா விப்ரதிஷேதாச்சேன்னு நாலு சூத்திரம் ரெண்டாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது பாதத்தில் இருக்கக்கூடியதான சூத்திரங்கள். அதுக்கு முன்னாடி
அந்த பாதத்தில் கனாத மதம், நையாயிக மதம், அது மாதிரி மதங்கள் எல்லாம், மதாந்தரங்கள் எல்லாம், இந்த வேதாந்த மதத்துக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய தத்துவங்களை போதிக்க, தத்துவங்களை பிரமிக்கக்கூடிய, பிரமிக்க வைக்கக்கூடிய மதாந்தரங்கள், அதில் நாஸ்திக மதங்கள், ஆஸ்திக மதங்கள்ங்கிற வேஷத்தில், வைதிக மதங்கள் வேஷத்தில் தத்துவாந்தரங்களை பிரமிக்க, தத்துவங்களை பிரமிக்க செய்யக்கூடியதான மதங்கள், அப்படிப்பட்ட மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணிட்டு வந்தார். அதில் ஆரம்பநாதிகரணமாச்சு. ஆரம்பநாதிகரணத்துலலாம் ஐயாயிக பட்சங்கள்லாம் கண்டனம் பண்ணார். அதுக்கு மேலே இவனுடைய வைசேஷிக பட்சத்தை கண்டனம் பண்ணார். வைசேஷிகனுடைய பரமாணு காரணவாதத்தை கண்டனம் பண்ணார். சூத்திரக்காரர், இது வந்து பாஷ்யக்காரர், சூத்திரக்காரரே அப்படி தான் சூத்திரங்கள் அமைச்சிருக்கார். அதுக்கு மேலே பௌத்தனுடைய சௌத்ராந்திக மாத்தியமிக யோகாச்சார வைபாஷிகன்னு சொல்லக்கூடிய நாலு பௌத்த மதம், அதை கண்டனம் பண்ணார். அதுக்கு மேலே நைகஸ்மின சம்பவாத்னு அதிகரணம் வந்தது, அதில் ஜெயினனுடைய கண்டனம் வந்தது. இதெல்லாம் கண்டனம் பண்ணி பசுபதி மதத்தை, சைவ மதத்தை கண்டனம் பண்ணார். அதில் காலாமுக்தன், காபாலிகன், சைவன், இப்படி இருக்கக்கூடியவர்களுடையதான ஆச்சாரங்கள், அது மாத்திரம் இல்லை அவர்கள் பரதேவதையாக கொண்டாடக்கூடியவன், அந்த பரதேவதைக்கு அவர்கள் காமிக்கக்கூடியதான நிமித்தம் மாத்திரமாக ஒத்துக்கக்கூடியதான காரணங்கள், இதெல்லாத்தையும் கண்டனம் பண்ணி வந்தார். பாஷுபத மதங்கள்லாம் சர்வதா கண்ணன பத்யு அசாமஞ்சஸ்யா, பத்யு பசுபதியினுடைய மதமானது சமஞ்சசமா இல்லை அப்படின்னு சித்தாந்தம் பண்ணி பசுபத சைவத்தை கண்டனம் பண்ண, அதுக்கு அடுத்தது தான் இந்த பாஞ்சராத்தம் வந்தது. அதில் கண்டனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் இந்த மத, இந்த சூத்திரங்களை பார்த்த வியாசாச்சாரியர் போட்டிருக்கிறதுனாலே இதுவும் கண்டனத்துக்குரியது அப்படின்னு சில பேர் அபிப்பிராயப்பட்டு பாஞ்சராத்திரத்தை கண்டனம் பண்ணார்கள் சொல்லுவோம். அந்த இடத்துல தான், ஆனால் அது என்னன்னா, அந்த இடத்துல ஏன் இந்த சூத்திரக்காரர் ஏன் அந்த இடத்துல பாஞ்சராத்திர அதிகரண விஷயத்தை வச்சார், பாஞ்சராத்திர விஷயத்தை வச்சார் அப்படின்னா, பல மதங்கள்லாம் கண்டனம் பண்ணி சித்தாந்தம் எதிர்த்து ஸ்தாபிக்கிறதுக்காக கடைசியாக அந்த அதிகரணத்தை வச்சார், உற்பத்தி சம்பவ அதிகரணத்தை கடைசியாக வச்சார். அதில் ரெண்டு காரணங்கள், இந்த உற்பத்தி அசம்பவாத் முதல் சூத்திரம், உற்பத்தி அசம்பவாத்னா அங்கே சாத்துத சம்ஹிதையில் ஒரு வச்சனம் இருக்கு, வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதே, சங்கர்ஷனாது அனுரு பிரத்யும்ன சம்யம் மனஹா ஜாயதே இப்படின்னு சாத்துத சம்ஹிதா வச்சனம் இருக்கு. அந்த வச்சனத்துக்கு மேலே விசாரம், ஏன்னா ஆதிசங்கராதிகள்லாம் பாஞ்சராத்திரத்தை சொல்லப்படக்கூடியதான உபாதான அபிகமன இஜ்யா சுவாத்தியாய யோகம்னு சொல்லக்கூடிய அஞ்சு காலத்தை எல்லாம் எடுத்துட்டால் பகவத ஆராதனம், ஸ்ரீமன் நாராயணன் ஆராதனம் பண்ணுறதான் பரம நிஷ்ரேயசத்துக்கு சாதனம்னு சொல்லி காமிச்சார். பரதேவத ஸ்ரீமன் நாராயணன் இதெல்லாம் ஒத்துண்டார். ஆனால் எந்த இடத்துல பிரச்சனை வந்தது, வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதேங்கிற சப்தத்தில் பிரச்சனை, ஜாயதே மரியதேவா விபஸ்தித்துன்னு காத்தால கட்டோபனிஷத்து பார்க்கறது சொன்னோம். இப்படி உபனிஷத்துக்களுக்கு விரோதமாக இருக்குது. அப்போ ஸ்ருதி ஸ்ருதிகளுக்கு விரோதமாக இருக்கக்கூ அவிரோதமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகள் தான் பிரமாணம்னு முன்னாடியே சாதிச்சிருக்கா. ஏன்னா ஸ்மிருதி அனவகாச தோஷ பிரசங்க இது செய்து நான் அந்நஸ்மிருதி அனவகாச தோஷ பிரசங்கா அப்படின்னு சாங்கியனுடைய மதத்தை கண்டனம் பண்ணுற இடத்துல இந்த ஸ்மிருதி வேத பிரசித்தமாக இருக்குங்கிற காரணத்தாலே ரிஷிம் பிரசூதம் கபிலம்னு வேத பிரசித்தமாக கபிலருக்கு இருக்கிறதுனால கபில ஸ்மிருதியான சாங்கிய மதத்தை ஏற்றுக்கணும்னு சொன்னால் மாவீயமான சுத்திகளுக்கெல்லாம் விரோதம் வரும். ஏன்னா மனுவை பற்றியும் எத்வை கிஞ்சித்து மனு ரபத்தது தத்வேஷஜம்னு மனு சொன்னதெல்லாம் வருந்துன்னு சொல்லியிருக்கு, அதனால அதுக்கு விரோதம் வரும். அதனால எப்படி எந்த ஸ்ருதியை பிரமாணமாக கொள்றதுன்னா, வேதத்துக்கு விரோதம் இல்லாத சொல்லக்கூடிய ஸ்ருதிகளுக்கு விரோதம் இல்லாத சொல்லக்கூடிய ஸ்மிருதிகளை தான் ஆலம்பனம் பண்ணணுமே தவிர ஸ்ருதி விரோதமாக இருக்கக்கூடிய ஸ்மிருதிகளை அவலம்பிக்க கூடாதுன்னு இந்த அதிகரணத்தில் சாதிச்சோம். அப்போ இங்கே நான் வாசுதேவா சங்கர்ஷனோ நாம ஜீவோ ஜாயதேங்கிற இந்த வாக்கியத்தை சாத்துத சம்ஹிதா வச்சனத்தை எடுத்துட்டா அது ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு. நஜாயதே மிருகதேவா விபஸ்சித்துன்னு சொல்லக்கூடியதான ஸ்ருதிக்கு விரோதமாக இருக்கு, அதனால ஸ்ருதி விரோதம் இருக்கிறதுனால தள்ள வேண்டியது அப்படின்னு காரணம் காமிச்சேன். ரெண்டாவது காரணம், இதில் வேத நிந்தை இருக்குன்னு காமிச்சேன். வேத நிந்தைன்னா அவர் வந்து சாண்டில்யா இந்த இதில் சாத்துவத்திலே வருது, அந்த சாங்கேஷு வேத பரமபுருஷ சம்ஹிதையில் சாங்கேஷு வேதேஷு அனிஷ்டமனாகா சாண்டில்யா பாஞ்சராத்திரம் அதீத்தவான் இருக்கு. சாங்கமான வேதத்தில் நிஷ்டை ஏற்படாததுனால, வேதங்களை பூர்ணமாக அதீனம் பண்ணி நிஷ்டை ஏற்படாததுனால சாண்டில்யர் பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை அதிகரித்தார் அப்படின்னு வேதத்தினால வேதத்தினுடைய நிந்தை இருக்குது இந்த சம்ஹிதையில். அப்போ வேதத்துக்கு நிந்தை இருக்குது,
தத்துவங்கள் வேதத்துல தத்துவங்களுக்கு விரோதமா சொல்லப்பட்டிருக்க இந்த காரணத்தினால பாஞ்சராத்திர ஆகமும் பிரமாணம் இல்ல தள்ளணும்னு நிர்ணயம் பண்ண ஆசங்கராதிகள்லாம் அதான் கண்டனம் பண்ணாது. அதுக்கு நீங்க ஒழுங்கா நயனம் பண்றக்கூடிய விதம் தப்பு, அவேதத்துக்கு நிந்தை இல்ல அது. அதே மாதிரி அங்க தத்துவ பிரமம் இல்ல அப்படின்னா, ஏன்னா அஜாயமானோ பகுதா விஜாயத்தை நீ தானே சொல்லிட்டு இருக்க, பிறப்பு இல்லாதவன் பல பிறப்பு பிறக்கிறான்னா. அப்ப இந்த இடத்துல தத்துவத்தை சொல்லணுமே தவிர பிறக்கிறான்னு அதுக்கு அந்த மாதிரி முக்கியார்த்தம் எடுத்துக்க கூடாது. அதனால அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு சுதி இருக்கு, அதனால ஜாயத்தேன்னு சொன்னதுனால அந்த உண்டாக தத்துவத்தினுடைய தத்துவாசிரியத்தை பத்தி தான் சொல்லணுமே தவிர உண்டாகிறான்ங்கிற அந்த முக்கியார்த்தத்தை கல்பிக்க கூடாதுன்னு அந்த சமாதானம் சொன்னார். அதுக்கு மேக நிந்த இருக்க, வேத நிந்த இருக்கேன்னு கேட்டா அதுக்கு வேத நிந்த வேதத்திலேயே கூட சில இடங்கள்ல இருக்கு. ருக்வேத அத்தியனம் பண்ணினா நாலாவது பகவான் அந்த இதுல ஆறாவது சாந்தோக்கியத்துல ஆறாவது பிரபாட்டகத்துல இருக்கு. ருக்வேதம் பகவோத்தியமி யஜுர்வேதம் சாமவேத வேதகம் இப்படின்னு எல்லா அத்திய சாஸ்திரங்களையும் அத்தியனம் பண்ணவர். அத்தியனம் பண்ணதுனால நிஷ்டை ஏற்படல, அதனால எனக்கு நீ ஆத்மா உபதேசிக்க பண்ணணும். தவ சுதமிகமே பகவதேபியா தவதி சோகம் ஆத்ம விதிதி தம்மா பகவான் சோகசிய பாரம் தாரயித்தி அப்படி என்ன இருக்கு அந்த இடத்துல பூம வித்தியில சொல்லப்பட்டிருக்கு. அந்த இடத்துல சொன்னது என்னன்னா பூமவி ஒரு இடத்துல ஒரு விஷயத்தை நிந்திக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நகிநிந்தா நியாயம்னு பேர். நகிநிந்தா நிந்திதும் பிரபுத்தா பிரஸ்துதம் ஸ்தோதம்னு சொல்லுவார்கள். அப்ப நிந்தையானது நிந்திக்க பிறந்தது அல்ல, இருக்கிற விஷயத்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காக வந்தது. இங்க இப்ப பிராகிருதமான விஷயத்த ஸ்தோத்திரம் பண்றதுக்காக நிந்திக்கிற மாதிரி சொல்றதுங்கிறது ஒரு சாம்பிரதாயகமான விஷயம். அது மாதிரி அவங்க வேதத்தை நிந்த சொல்லித்தே தவிர அவர் வேதத்தை ஒத்துக்காம இல்லை. ஏன்னா இதுவே மகோப இந்த பாஞ்சராத்திரமே எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா இது மகதோ வேத விருட்சஸ பெரிய வேத விருட்சத்தினுடையதான மூலமா இருக்கு, அதனால ஐயக்காயம்னு பேர் இதுக்கு. அதனால இதுவே வேதத்தை அடிப்படையாக கொண்டதுதான், அதனால இது வேதத்தை நிந்த பண்ணலை. இது இந்த இடத்துல சொன்னதுக்கு எப்படின்னா இந்த இடத்துல பிராசஸ்தியம் பாஞ்சராத்திரத்தினுடைய பெருமையை சொல்றதுக்காக அப்படி இன்னொன்னு சிறுமை மாதிரி காத்திருக்கே தவிர இதுல நிந்த கிடையாதுன்னு. அதுக்காக தான் என்ன சொன்னார், பிராத பிராத அனுடம் மதந்தி ஏ அனுஜதே ஜுஹோத்தின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. உதிதே ஜுஹோதி அனுஜதே ஜுஹோத்தின்னு ரெண்டு வாக்கியம். உதிதே ஜுஹோத்தின்னா சூரியோதயம் ஆனப்புறம் ஹோமம் பண்றதுங்கிறது சில அக்னிஹோத்திரத்துல சிலவருடைய பட்சம், சூரியோதயத்துக்கு முன்னாடி அக்னிஹோத்திரம் பண்றதுன்னு சில பேருடைய பட்சம். இப்படி உதயா தூரம் பண்ணக்கூடியவாள சொல்றச்சே பிராதர் பிராதர் அன்னம் வதந்தின்னு இருக்கு. தஸ்மாத் ஆகிதா அக்னிர் நான்றதம் வதே சத்தியே அந்த அக்னி தான் இந்த ஆகிதாக்னி. சாமான்யமா எல்லாருக்கும் சத்தியம் வதன்னு சொல்லித்தரும், அதுல விசேஷிச்சு ஆகிதாக்னியா அக்னிஹோத்திரி இருக்கானே தஸ்மாத் ஆகிதாக்னிகி நான்றதம் வதே அப்படிங்கிறது வேதம். ஆகிதாக்னியா இருக்கிறவன் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா இங்க எப்படி சொல்லிருக்கு, யஹா அனுதிதே ஜுஹோதி உதிதத்து உத சூரியோதயத்துக்கு முன்னாடி யாரு யா ஹோமங்களை அக்னிஹோத்திராதிகளை பண்றாளோ அவர் பிராதர் பிராதர் அண்ணனம் மதன் தீந்து அண்ணன்னைக்கு காத்தாலும் பொய் சொல்றான். அப்ப இந்த இடத்துல நிந்தைன்னா இருக்கு, எதுக்கு உதிதே ஜுஹோதி அதுன்னு அனுதிதே ஜுஹோதிங்கிறதுக்கு நிந்தையா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நிந்தை இல்லை. அது எதுக்காக அந்த வாக்கியம் சொல்லித்து அப்படின்னா உதிதே ஜுஹோதி இவன் சூரியோதயம் ஆனப்புறம் கர்மாவை பண்றதுக்கு இவனை ரோச்சனம் பண்ணணுங்கிறதுக்காக அப்படி சொல்லித்தே தவிர அந்த இடத்துல நிந்திக்க வந்தது இல்லை. இந்த இதே திருஷ்டம் இந்த திருஷ்டாந்தான் ஆகும் ஆகும பிராமான்யத்துல அட வந்தார் காமிக்கிறது. இப்படி ஸ்தாபிச்சு சிவாஞ்சராத்திரம் பிரமாணம் பிரமாணம் பிரமாணதரம் பிரமாண தமம்னு சாதிச்சா இந்த ஆகம பிராமணியத்துல அதுதான் முதல் கிரந்தம் ஆட வந்தாரு. மானஸ்தம் பகவன் மதஸ்ய அதுக்கு வேலை பும்சத் மகதா பும்சஸ்ததா நிர்ணயா மகாபுருஷ நிர்ணயம்னு ஒரு கிரந்தம் பண்ண. இந்த மகாபுருஷ நிர்ணயத்துல பரதேவதை யாரு அப்படிங்கிற நிர்ணயம் பண்ணியிருக்க. ஸ்ரீபாந்தத்துல அரசு திரைசாரத்துல பரதேவதா பாரமார்த்தி அதிகரணம் இருக்கும் இல்லையா அதிகாரம் இருக்கும் இல்லையோ அதே மாதிரி அதுக்கு மூலம் அங்க ஆள வந்தா மகத பும்சஸ்ததா நிர்ணயா மகாபுருஷ நிர்ணயம்னு ஒரு கிரந்தத்தை பண்ணிருக்க. அதுக்கு மேல திஸ்ரோ சித்தையா மூணு சித்தி. இப்ப ஏற்கனவே ரெண்டு கிரந்தம் இப்ப மூணு சித்திகள் மூணு ரெண்டு அஞ்சு கிரந்தம் ஆச்சு. என்ன சித்தையா ஆத்மா சம்வித் அகிலாதீஷி அகிலாதீஷா ஆத்ம சித்தி சம்வித் சித்தி ஈஸ்வர சித்தி இப்படின்னு மூணு விதமான சித்தி திரயத்தை பண்ண சித்தித்ரயம். அதுக்கு முன்னாடி முதல்ல என்ன மா பகவன் மதஸ்ய மாதா ஆகம பிராமான்யம் ஆகம பிராமான்யம் மகாபுருஷ நிர்ணயம் சித்தித்ரயம்னு மூணு. அப்ப அஞ்சு கிரந்தம் ஆச்சு.
அதுக்கு மேல கீதா அர்த்த சச்ச சங்கிரகா, கீதார்த்த சச்ச சங்கிரகா, கீதார்த்த சங்கிரகம் கிரந்தம் பண்ணார். கீதையினுடையதான அர்த்தங்களை தெளிவிக்கிறதுக்காக இந்த ஸ்லோகத்தை பண்ணார். அது ஆறாவது கிரந்தம். அதுக்கு மேல ஸ்துதி யுகம், ரெண்டு ஸ்தோத்திரங்கள். ஸ்துதி யுகம் என்ன அப்படின்னா, ஸ்ரீ ஸ்ரீஷயோஹோ இத்தியமும், பெரிய பிராட்டி விஷயமான ஒரு ஸ்தோத்திரமும், பெரிய பிராட்டியினுடைய சுவாமியா இருக்கக்கூடிய பெருமாள் விஷயமான ஒரு ஸ்தோத்திரத்தையும் பண்ணார். அதனாலதான் சதுஸ்லோகியும் அதுக்கு மேல ஸ்தோத்திர ரத்னத்தையும் சாதிச்சார். ஸ்ரீ ஸ்ரீஷயோ இத்தியமும்னு எத் கிரந்தானு அனுசந்தததே, எத் கிரந்தான் இந்த கிரந்தங்களை நமக்கு கொடுத்த யதிபதி ஹி யாமுனேயம் நமஹா, அந்த யாமுனேயரை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் கீதார்த்த சங்கரக ரக்ஷையோடைய ஸ்லோகத்தில் எழுது. இப்படி ஆனவந்தார் சாதிச்சதான எட்டு கிரந்தங்களுக்குள்ள ஒரு கிரந்தம் எது, சதுஸ்லோகி அப்படிங்கிறதான இந்த கிரந்தம். இந்த கிரந்தம் என்ன சொல்லித்து, சங்கர ஸ்துதியுகம் ஸ்ரீ ஸ்ரீஷயோகோ, பிராட்டிக்கு ஸ்துதி ரூபமான கிரந்தத்தை ஆளவந்தார் சாதிச்சார். அந்த கிரந்தம் தான் சதுஸ்லோகி, நாலு ஸ்லோகம். ஏன் நாலு ஸ்லோகம் எழுதுக்குதான் இவருக்கு சாமர்த்தியம் இருந்தானே. இப்போ ஸ்தோத்திரத்து நிறைய ஸ்லோகம் பண்ணியிருக்காரு, இது மாதிரி இதுக்கும் நிறைய பண்ணிருக்கலாமோ இல்லையோ, நாளே நாலு ஸ்லோகத்துக்கு பண்ணார் அப்படின்னு கேள்வி வருதோ இல்லையோ. அந்த கேள்விக்கு என்ன சமாதானம் என்ன அப்படின்னா, இவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியாம இல்லை, நாலு ஸ்லோகம் பண்ணதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இந்த வேதாந்த சாஸ்திரம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னா, நாலு அத்தியாயங்களை கொண்டதா இருக்கு. நம்ம சமன்வயாத்தியாயம், அவிரோதாத்தியாயம், சாதனாத்தியாயம், பலாத்தியாயம்னு நாலு அத்தியாயங்களை கொண்டதா இருக்கும் இல்லையோ. இந்த நாலு அத்தியாயங்கள்ல கிரமேண முதல் அத்தியாயத்தினால சமன்வய அத்தியாயத்தினால எல்லா எம்பெருமானிடத்துலதான் எல்லா வேத வாக்கியங்களும் அன்வயத்தை அடையிறது, எல்லாத்துக்கும் சுவாமி எம்பெருமான்னு காமிக்கப்பட்டது. இரண்டாவது அத்தியாயத்தினால விரோதமா இருக்கக்கூடியதெல்லாம் தற்காபாசங்களாலே உண்டாகக்கூடிய விரோதங்கள்லாம் போக்கி எம்பெருமானுடையதான பிராமணியம் சாதிக்கப்பட்டது. மூணாவது ஸ்லோகத்தினாலே இந்த எம்பெருமான் அடையிறதுக்கு உபாயம் அப்படி எதுன்னு காமிக்கப்பட்டது. நாலாவது அத்தியாயத்தினால எம்பெருமான் அடைஞ்சா கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு காமிக்கப்படும். இதே தான் கிரமேண இந்த நாலு ஸ்லோகங்கள்லையும் சமன்வய அத்தியாயத்துல எல்லாமும் எம்பெருமானுக்கு உட்பட்டு இருக்கு, எல்லாரோட எம்பெருமான் மேம்பட்டவனா இருக்கான்னு காமிச்சிருக்கோம் இல்லையோ. அது மாதிரி எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய வைபவம் அனைத்தும் பிராட்டிக்கும் உண்டு காமிக்கிறதுக்காக தான் காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஸ்ரையாசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜ சதகிதா தத்தாச தாசீகனா ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி பூம கதந்தாம் வயம்னு பிராட்டியனுடைய ஐஸ்வர்யம் சொல்லி எல்லாம் எம்பர பிராட்டி எடுத்து அன்பயத்தை அடையிறது அப்படின்னு சமன்வயாத்தியாயத்தோடைய அர்த்தம் காமிக்கப்பட்டது முதல் ஸ்லோகத்தால். கஷ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ தொத் வல்லபோபி பிரபு நாளம் மாதம் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் சுதா தாம் துவாம் தாசகிதி பிரபன்ன இதி சோஷியாமியகம் நிர்பயா லோகைகேஸ்வர லோகநாத தகிதே தாந்தே தயாந்தே விதன் இப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகத்துல அவிரோதாத்தியாயத்தினுடைய அர்த்தம் காமிக்கப்படுது. எல்லா மிச்ச பிரமாணங்களாலும் விரோதம் இல்லாமல் எல்லாம் எம்பெருமான் இடத்துல தான் அன்வயிக்கிறதுங்கிற விஷயம் காமிக்கப்படும். மூணாவது அத்தியாயத்துல என்ன அர்த்தம், சாதனாத்தியாயம் சொல்லணும். தாந்தே தயாந்தே விதன் ஈஷத் தொத்கருணா நிரீக்ஷண சுதா சந்திரக்ஷணா திரக்ஷதே நஷ்டம் பிராப்தது அலாப திரிபுவனம் அனந்தோதயம் ஸ்ரேயோனா அரவிந்த லோச்சனமன காந்தா பிரசாதா திருதே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவ அத்வசு. இந்த மூணு பலன்களும் பிராட்டியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நமக்கு கிடைக்காது அப்படின்னு சாதனாத்தியாயத்தினுடைய விஷயம் நடக்கப்பட்டது. நாம் சம்பாவியத்தை கருகிறது. அப்ப அடையப்படைய பலன் எப்படிப்பட்டதா இருக்கும், சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேகே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்யத்புதம் ஞான்யான் யதாசுகம் விஹரதோ ரூபானி சர்வாணி தானி ஆகு ஸ்வைஹி அனுரூப ரூப விபவைஹி கூடாத்தா தாடோப கூடானி தே இப்படின்னு சாதன பலத்தினுடைய சுரூபம் நமக்கு. இப்படி சமன்வய அவிரோத சாதன பலனும் நாலு அத்தியாயங்களாலே காட்டப்பட்ட விஷயங்களை, சாலையிறக சாஸ்திரத்துல காட்டப்பட்ட விஷயங்களை இங்க ஆள வந்தால் நாலு ஸ்லோகங்களாலே காமிச்சு சாரம் சொல்லணும். ஆமா, நாலு ஸ்லோகங்களாலே காமிச்சு. அப்ப ஆள வந்து ஏன்னா பின்னாடி ஆளவந்தாருடைய காலத்துக்கு அப்புறம்தான் வாஷியக்காரர் இந்த நாலு ஸ்லோக இந்த நாலு அத்தியாயத்துக்கும் வியாக்கியானம் பண்ண போற. அப்ப நாலு அத்தியாயத்துக்கும் வியாக்கியானம் ஏற்படலாம்,
முன்னாடி விற்பிகள்லாம் இருக்கு, கங்க தமிட்ட குகதேவ பாரதி பிரம்மநந்தி அதிகள்லாம் விற்பி பண்ணியிருக்காளே தவிர இது மாதிரி ஒரு பாஷ்யம் ஏற்படல. ஆனா இந்த அர்த்தங்கள் எல்லாம் புரிக்கனா பிரம்மம்னு சொல்றச்ச அங்க கேவலம் பரமாத்மா உண்டுதான் சொல்லியிருக்காங்க. பிரம்மசப்தேன ஸ்வரூபதா குணேச்சகத்ர அனவதிகாதிசயம் சோசிய முக்கியோர்த்தா சச்ச சர்வேஸ்வர ஏவ அந்நத்திர குணலேஷயோகாத் ஔபச்சாரிகா பகவத் சப்தவது அப்படின்னு ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சொல்றச்ச பிரம்மசப்தம் தான் உபயோகப்படுத்திருக்க. அந்த பிரம்மசப்தம் எப்படி இருக்கு? கேவல பிரம்மமா தத்துவம்னு கேட்டா நமக்கு தத்துவம் எது? மிதுனம் தத்துவம். பிராட்டி விசிஷ்டமான பெருமாள் தான் தத்துவம். அதனால பிராட்டிக்கும் இந்த ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக அந்த 4 அத்தியாயங்களை சாரீரிக சாஸ்திரத்துல 4 அத்தியாயங்களாலே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட பகவத் ஸ்வரூபாதிகள் எல்லாம் ஸ்வரூப குண விபூதி இது எல்லாமே பிராட்டிக்கு இருக்குன்னு காமிக்கிறதுக்காக தான் அந்த 4 ஸ்லோகங்களாலே இருக்குன்னு காமிக்கிறதுக்காக 4 ஸ்லோகங்களாலே அழ்வாக வந்தார் அனுகிரகிச்சோம். அப்ப ஸ்துதீகம் அப்படி இருக்கக்கூடிய பிராட்டியினுடையதான வைபவத்தை பேச ஆரம்பிச்சார். அதுக்கு மேல முதல்ல ஸ்வசேஷ அசேஷார்த்தஹ நிரவதிக நிர்பாத மகிமா. தேசிகன் மங்கள எழுதுற எம்பெருமான் எப்படிப்பட்டவனா இருக்கான்? ஸ்வசேஷ, ஸ்வசேஷன்னா தனக்கு சேஷமாக உடைய அசேஷேஷ அசேஷன்னு அர்த்தம். எதுவுமே மிஞ்சாத பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் தவிர அனைத்து லோகங்களும் அனைத்து சேதனா சேதனங்களும் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எப்படிப்பட்டதா இருக்கு? சேஷமா இருக்கு. ஸ்வசேஷ அசேஷ இதுதான் எதுல கிடைச்சது? இந்த அர்த்தம் தான் வேதாந்தத்துல கிடைச்சது. ஸ்வசேஷ அசேஷார்த்தா அதுக்கு மேல நிரவதிக நிர்பாத மகிமா எல்லையற்றதான தடையற்றதான பெருமை. சரி, பல அனாந்தாதா பலானாம் தாதா பலங்களை கொடுப்பவன் யஹா பலமபி அவனே பலம், பலன்களுக்கு உபாயம் அவனே உபேய். பலமபிச்ச இச்சி சாரீரகமிதா சாரீரகமிதா சாரீரகம்னு சொல்லக்கூடிய வேதாந்தத்துல கிரமேணு 4 அத்தியாயங்களாலே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட பகவத் குணம் இவ்வளவுதான். சமன்மய அத்தியாயத்துல என்ன? ஸ்வசேஷ அசேஷா அப்படிங்கிற அர்த்தம். எல்லா சேதனா சேதனங்களும் எம்பெருமானுக்கு சேஷபூதங்களே அப்படிங்கிற அர்த்தம் தான் சமன்மய அத்தியாயத்துல ஸ்தாபிக்கப்பட்ட விஷயம். விரோதாத்தியாயத்துல நிரவதிக நிர்பாத மகிமா தடையற்றதான எல்லையற்றதான பெருமை. ஏன்னா எம்பெருமானுடைய பெருமைக்கு தடை வரும்படியான பிரமாணங்கள் எடுத்து சொல்ல அதெல்லாம் கண்டனம் பண்ணிருக்கிறாங்க. தேவதாந்திரம் இன்னொன்று சொல்றது இல்ல, தத்துவமே இல்லைங்கிறது இல்ல, 2 தத்துவம் தாங்கிறது இல்ல, 1 தத்துவம் தாங்கிறது ஈஸ்வர தத்துவமே இல்லைங்கிறது இவ்வளவுலாம் தடைகள் இருந்தது. சாங்கியாதிகள்லாம் என்ன பண்ணா 2 தத்துவம் தான் ஒத்துந்தான். இவன் ஈஸ்வரனே ஒத்துண்டா, ஈஸ்வரனை ஒத்துண்டு ஈஸ்வரனை கேவல நிமித்தம்னு சொல்றது. யார சொன்னா நிமித்தம்னு? யோக மதக்காரன் சொன்னா, பாசுபத மதக்காரன் சொன்னான். பௌத்தன்னா ஈஸ்வரன் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னா எல்லாம் பொய்யன, ஈஸ்வரன் மாத்திரம் இல்ல தத்துவமே பொய்யுந்தான். சர்வசூன்யம் பேசினா மாத்யமிகாதிகள்லாம் ஒருத்தன் மேல மேல போயிட்டே இருக்கணும் அதுதான் மோட்சம்னு சொன்னான். ஊர்தகமனம் மோட்சம்னு சொன்னான். இன்னொருத்தன் ஜெகத்துக்கு பரமாணு காரணம்னு சொன்னான். இப்படி வெவ்வேறு தடைகள் வந்தது, அந்த தடைகள்லாம் தகுட உடைச்சு ஈஸ்வரன் தான் எல்லா சாஸ்திரங்களாலையும் எல்லாத்துலையும் அறியப்படக்கூடியவன், எந்த வித விரோதங்களும் ஈஸ்வர பிரதிபாத்தியம் பண்றதுல எந்த விரோதமும் இல்லைன்னு 2வது அத்தியாயத்துல அவிரோதாத்தியாயத்துல சாதிச்சாரோ இல்லையோ அதுதான் சொன்னா நிரவதிக நிர்பாத மகிமா. நிரவதிக நிர்பாத மகிமா எல்லையற்றதான தடையற்றதான மகிமை பெருமை, அது அவிரோதாத்தியாய விஷயம். பல அனாந்தாதா பலங்களை கொடுப்பவன், என்ன பலன்களை கொடுத்தா? தர்மாக்கிய காம மோக்ஷ தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய பலம் பிரயச்சன்னு கீதா பாஷ்யத்துல பாஷ்யக்காரர் சாதிச்சு. தர்மார்த்த காம மோக்ஷாக்கிய பலம் அதில் சகல பல பிரதானம் அர்த்தம். பலானாம் பகுவச்சனம், பலானாம்னு பன்மையில சொல்லியிருக்காரு. பலானாம் தாத்தா பலங்களை கொடுப்பவன், அது எங்க தெரிஞ்சது? சாதனாத்தியாயத்துல சொன்ன சாதனாத்தியாய விஷயம். பலானாம் தாத்தா பலமபி பலம்,
அப்படிங்கிறச்ச கடைசி அத்தியாயமான பலாத்தியாய விஷயம், நாலாவது அத்தியாயமான பலாத்தியாய விஷயம், பலமபிசா இப்படிதான். வேதாந்த சாஸ்திரங்கள் நாலு அத்தியாயங்களாலே சொல்லப்பட்ட விஷயம் இது. என்னென்ன? முதல் அத்தியாயத்தினாலே சுசேஷ அசேஷார்த்தா, ரெண்டாவது நிரவதிக நிர்பாக மகிமா, மூணாவது பலானாம் தாதா, நாலாவது பலமபி சதா அப்படின்னு வேதாந்தம் சொல்லித்தல்லையோ, வேதாந்தம் பிரம்மத்துக்கு சொல்லித்து இப்ப தாயாருக்கு உண்டா இல்லையானா இது அத்தனையும் தாயாருக்கு உண்டு. இதை காமிக்கிறதுக்காகத்தான் நாலு ஸ்லோகத்தை பண்ண, நான் அதுக்கு மேல பண்ண தெரியாதான்னு ஆள வந்தா இருக்கு. ஏன் நாலு ஸ்லோகத்தோடு நிறுத்திண்டார் அப்படின்னா, நாலு ஸ்லோகம் பண்ணதுக்கு காரணம் இது. பலமபிச்ச சாரீரகமிதா ஸ்ரீயம், பெரிய பிராட்டிக்கு சத் சத் சத்ரீச்சீம் தத், அந்த பிரம்மத்துக்கு துல்லியமான பிரம்மமானவள் அவளும் பிரம்மம். ஏன்னா தத்துவம் வந்து தனியான நாராயணனோ தனியான பிராட்டியோ தத்துவம் இல்லை, பெருமாளும் தாயாவும் சேர்ந்த மிதுனம் தான் தத்துவமும். தத்ரீச்சீம் தது உபசதன திராச அபீஷ்டை திராச சமனீம், தது உபசதன திராச சமனீம். இந்த பெருமாளுக்கு இல்லாத ஒரு ஆகாரம் பிராட்டிக்கு காமிக்கிறாருங்க. என்ன ஆகாரம்னா, தது உபசதன, ததுனா அந்த பிரம்மத்தை உபசதனம் ஆசிரியிக்கிறவனுக்கு உண்டாகக்கூடிய திராசம். திராசம்னா பயம். அந்த பயம் என்ன? பெருமாள் சுதந்திரங்கிற பயம். நான் உபாயம் பண்ணிட்டேன், உபாயம் பண்ணினதுனால அவன் பலன் கொடுக்கணும்னு கட்டாயம் உண்டோ? அவன் சுதந்திரம் தானே. அப்ப அவன் சுதந்திரத்தினால என்னுடைய உபாயத்தை பரிகிரகம் பண்ணாம போயிட்டா என்ன பண்ணுறது? இல்ல பரிகிரகம் பண்ணிட்டாலும் கூட சுதந்திரனா இருக்கிறவங்க பலனை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அப்ளிகேஷன் வாங்கி வச்சுட்டு போயிட்டு வான்னு நினைச்சுள்ள அப்படி பண்ணலாம் மூல்யம். அதனால உபாயம் சுவீகரிக்குமான் பயம் பண்ணலாம் பயம். ஏன்னா என்னுடைய சுரூபத்தை பாக்குறச்சே நானும் அவன் சாஸ்திரத்தை எதெல்லாம் கூடாதுன்னு சொன்னானோ அத மாத்திரம்தான் கிரமேன செஞ்சிருக்கேன். அவனிடத்துல பெருமானுடைய சீத்தம் எப்படி இருக்கு? அவன் மத் பக்தோபி நவீஷ்ணவ ஆக்யா சேதி மம துரோகின்னு காமிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கச்சே நான் இவ்வளவு துரோகத்தை பண்ணிட்டு அவன்கிட்ட போய் உபாய பரிகிரகம் பண்ணா ஏத்து பண்ணா? ஏன்னா நீங்க நான் சாஸ்திரங்களை காமிச்ச விஷயத்தை மீறிட்டு என்ன ரட்சணம் பண்ணணும் கலந்து நிக்கிறியே, எந்த விதத்தை நியாயம் கேட்பானோ இல்லையா? அந்த பயம் இருக்கும். என்னால நமக்கு அவன் கேட்க மாட்டான், ஆனா நமக்கு அந்த பயம் இருக்கு. அதனால பிராட்டியம் பட்டுன்னு போனோம்னா அந்த பயத்தை போக்குறோம். அப்படியே பண்ணா கூட இந்த பய பண்ணதுக்கு இன்னும் அனுபவிக்கணும்னு நினைக்கலாம் மூலியம். அப்படி இல்லாத பெருமாளை மாத்தி வைக்கிற அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணி வைக்கிற. அதனால இந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய ஆகாரத்தை விட ஒரு அதிகப்படியான ஆகாரத்தை காமிக்கிற. என்ன அப்படின்னா, தது தது உபசதன திராச சமணி, தது உபசதன திராச, அவனிடத்துல சரணாகதி உபாயத்தை பண்ண பயந்தவனுடைய பயத்தை சமணியும் போக்குபவள். போக்குறது மாத்திரம் இல்ல, அத பலனை சம்பாதிச்சு கொடுக்கிறவ. சமணியும் அபீஷ்டௌதி, அப்படிப்பட்ட பிராட்டியை அபீஷ்டௌதி ஸ்தோத்தரிக்கிறார். எப்படி? ஸ்துத்யாம் அபீஷ்டௌதி, தன்னுடைய ஸ்துதினாலே ஆசிரியிக்கிறார். யாரு? அபிததமதிஹி. இவர் எப்படிப்பட்டவர்னா அபிததமதிஹி, தெள்ளிய புத்தி உடையவன் அர்த்தம். அப்ப பிராஜ்யரான யாமுனமுனிஹி, இந்த யாமுனாச்சாரியர் பெரிய பிராட்டியார் விஷயமான இந்த கிரந்தத்தை சாதிக்கிறார். சாதிக்கிறச்ச வேதாந்த சாஸ்திரங்கள்ல எம்பெருமானுக்கு பிரதிபாதனம் பண்ணப்பட்ட எம்பெருமான நாலு அத்தியாயங்களாலே எம்பெருமானுக்கு பிரதிபாதனம் பண்ணப்பட்ட குணங்கள் எது எது அப்படின்னா, சுசேஷ அசேஷார்த்தா, நிரவதிக நிர்பாத மகிமா, பலானாம் தாதா, பலம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளும் பிராட்டி இடத்துலயும் அவனுக்கு சமமா இருக்கிறதுனால துல்லியசீல வயோவிருத்தான் துல்லியாபிதன லட்சணம்னு துல்லியசீலமா எல்லாம் இருக்கிறபடினாலே பிராட்டிக்கும் இந்த நாலு அம்சங்களும் உண்டு. அதுக்கு அதிபடி அதிகப்படியா தது உபசதன திராச சமணி, அந்த எம்பெருமானை ஆசிரியிக்க பயப்படுபவர்களுடைய பயத்தை போக்குபவள் அப்படிங்கிற ஒரு அதிகப்படியான ஒரு ஆகாரத்தையும் காமிச்சு அபீஷ்டௌதி அளவந்தா ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்துத்யா அபீஷ்டௌதி, இந்த பிராட்டியை தன்னுடைய ஸ்துதியினாலே வணங்குகிறார். ககா, எப்படிப்பட்ட யாமனமுனி? அவிததமதிஹி, தெள்ளிய புத்தி உடையவரான நாதமுனிகள் ஆளவந்தா
இப்படி பண்றார் யாமுனாச்சாரியர். யாமுன முனி அத்த சமன்வய அவிரோத சாதன பல விஷய சாரீரக சதுரத்யாய அதிகதஸ்ய பகவத் சர்வ பிரகார அபிமதான ரூப ஸ்வரூப சகதர்மச்சாரிணி விசிஷ்டதயாபி சர்வாதிகத்வம் கஸ்ரீஸ்ரீயா இத்யுக்த கைமுத்திக நியாய காகோ கர்ப்பயா சதுஷ்லோக்கியா பிரகாசகன் பிரதமம் ஸ்ரீயா பிரதிபாதகிதானாம் விபூதித்வய சேஷித்வாதீனாம் ச ஸ்தாபகமாக காந்தஸ்தே இத்தியாதினா. என்ன ஆரம்பிச்சு என்ன பண்ணார் இந்த அவதாரிக எப்படி காந்தஸ்தேன்னு ஏன் ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதுக்கு அதிகாரம் அவர் அவதாரிக சொன்னார். மேல சொட்டார் கிமேதம் நிர்தோஷா கதயம் இக ஜகதி துவாம் உச்சிதைஹி உபாயைஹி. எப்படி திராசமனின்னு சொன்னார் அல்லி என்ன திராசம தது உபத உபசதன திராசமனி. எப்படி கோக்குறார் அளவந்தவர் பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ ஸ்ரீகுணரத்ன கோஷத்தில் சாதிச்சார். கிமேதம் நிர்தோஷா இந்த லோகத்துல எவன் இடத்துல தோஷம் இல்லாம இருக்கு சுவாமி. கதம் இக ஜகதி இக ஜகதி நிர்தோஷா கஹா இந்த லோகத்துல தோஷம் இல்லாதவன் எவன் இதி தம் உச்சிதைஹி உபாயைஹி. நீ என்ன பண்ற உச்சிதமான உபாயங்களை எம்பெருமானிடத்துல எடுத்து சொன்னி விஸ்மாரிய என்னுடைய பாபங்கள் எல்லாம் எம்பெருமான் மறக்கும்படியாக பண்ணி ஸ்வஜனயசி அவர் தன்னை சேர்ந்தவன் எம்பெருமான் நினைக்கும்படியாக பண்ணி வச்சு அதுக்காக நீ என்ன வேணும் மாதா ததசினஹா அதுக்காகத்தான் நீ இருக்க பெருமானிடத்துல எங்களை சேர்ப்பிக்கிறதுக்காகத்தான் நீ இருக்க. அதனால்தான் இங்க காமிச்சா என்னது காமிச்சா தது உபசதன திராசமணி அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன அதுக்கு இந்த ஸ்லோகத்துக்கு துயச்சுருக்குல தேசிகன் சொல்றார் இருதல அன்பு தன்னால் எம்மை இன்னடி சேர்த்தருளும் திரு இருதல அன்பு தன்னால் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடியதான அன்பு பிரீத்தி காரணம் பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய பிரீத்தி பெருமாளுக்கு இவள் பெருமாள் விஷயத்துல இவளுக்கு இருக்கக்கூடியதான வாலப்யம் என்ன வாலப்யம் புத்திர வாலப்யம் பதி வாலப்யம் அது மாத்திரம் இல்ல நம்மளிடத்துல இருக்கக்கூடியது என்ன புத்திர வாத்சல்யம். பதிவாலபியத்தினாலையும் புத்திர வாத்சல்யத்தாலையும் இருதலை அன்புதன்னால் இருதலை அன்பு தேசிகம் ரெண்டு பக்கத்திலையும் அன்பு இருக்கு புத்திரன் இடத்துலையும் பதி இடத்துலையும் இருதலை அன்புதன்னால் எம்மை என்னடி சேர்த்தருளும் திரு என்ன எம்பெருமானுடைய திருவடிகளில் சேர்க்கும்படியாக இருக்கக்கூடிய பிராட்டி அதனால தாது உபசதன திராசமணி அப்படின்னு அத்த சமன்வய அவிரோத சாதன பல விஷய சாரீரக சதுரத்யாயி சமதிகதஸ்ய முதல் ஸ்லோகத்தினுடைய பூர்வார்த்தத்துக்கு காமிக்கிற தேசிகன் எழுதுறார். இங்கு இந்த பெருமாள் எப்படிப்பட்டவனா இருக்கான் சமன்வய அவிரோத சாதன பல இப்படி நாலத்தியாய விஷய சாரீரக சாரீரக சதுரத்தியாயம் நான் சாரீரகத்துல இருக்கக்கூடிய நாலு அத்தியாயங்களுடைய சம அத்தியாயங்களாலே சமதிகதஸ்ய அதிகரிக்கக்கூடிய அறியப்படக்கூடிய பகவத் ஸ்வரூபங்கள் பகவத் குணங்கள் பகவதா சர்வ பிரகார இந்த அப்படிப்பட்ட எம்பெருமான் இவள் சாமான்யமான எம்பெருமானுக்கு அனுரூபமா இருக்கிறவள் இல்லை. எப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாலு அத்தியாயங்களாலே வேதாந்த சாஸ்திரங்களிலே பிரதிபாதனம் பண்ணப்பட்ட எம்பெருமானுக்கு அனுரூபமான ஸ்வரூப ரூபங்களை உடையவள் அர்த்தம். அப்ப பகவதா சர்வ பிரகார அபிமத அனுரூப சர்வ பிரகார அபிமதம்னா என்ன ஸ்வரூபத்தினாலையும் சுவாவத்தினாலையும் அர்த்தம். பகவத் ஸ்வரூபத்துல ஈஸ்வர ஸ்வரூபத்துல என்ன இருக்கோ அது இவளுக்கும் இருக்கு எம்பெருமானுடைய சுவாவங்கள்ல என்னென்ன இருக்கோ அதுவும் இவளுக்கு இருக்கு. அதனால சர்வ பிரகாரன் ஸ்வரூப சுவாவங்களை ரெண்டையும் சேர்த்து என்ன சொன்னார் சர்வ பிரகார அபிமதத்துவம் சர்வ பிரகார அனுரூபத்துவம். சர்வ பிரகார அபிமதத்துவம்னா என்ன சர்வ பிரகார அனுரூபத்துவம்னா என்ன அபிமதத்துவம்னா பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் ஏக ஒத்த கருத்து இருக்கிறது அபிமதத்துவம்னு பேர். பெருமாள் என்ன திருவுள்ளம் பத்தாரோ அதுதான் பிராட்டியும் திருவுள்ளமா இருக்கும் பிராட்டியோட திருவுள்ளம் என்ன இருக்கோ அதுதான் பெருமாளுக்கு திருவுள்ளமா இருக்கும். இது எங்க தெரியறது அப்படின்னா ஹனுமான் பிரததோ வாயு அவேட்சமான வைதேகி பிரததோ வாயு சுகுணவே
இந்த பொண்ணு வந்து பெரிய சந்திரலட்சுமி சமப்பிரபம், சந்திரனே உருக்கி வார்த்தா போல இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து வருணன் கொடுத்தான். இந்த மாலையை வந்து பெருமாள் வாங்கி சீதை கையில கொடுத்தார். சீதை என்ன பண்ணிருக்கணும், ஒன்னும் கழுத்துல போட்டுக்கணும், இல்லாட்டி உள்ள எடுத்து வைக்கலாம்னு பத்திரமா வச்சுருக்கணும், அவன் ரெண்டும் பண்ணல. இல்ல ஹனுமானுக்கு கொடுக்கட்டுமான்னு கேட்கணும், அதுவும் கேட்கல. என்ன காரியம் பண்ணான்னா, ஆவேக்ஷமானா வைதேகி, பெருமாளை பார்த்தான். இவ்வளவுதான் காரியம் அவன் பண்ணது. அப்ப பெருமாளை பார்த்ததுல அவருடைய திருவுள்ளத்தை பெருமாள் படிச்சுட்டார். பெருமாள் படிச்சது மாத்திரமில்ல, அதுக்கு சம்மதம் கொடுத்தார். சம்மதம் கொடுத்தான்னு உங்க ஸ்லோகத்துல இல்ல. ஆவேக்ஷமானா வைதேகி பிரததௌ வாயுசூன வேந்தார். அதனாலதான் ததௌன்னு போடாம பிரததௌன்னு பதம், பிரகர்ஷேன ததௌன்னு அர்த்தம். அப்படின்னா பெருமாளுடைய சம்மதத்தோட கொடுத்தார். பெருமாள் வாயத்தை வந்து குடுன்னு சொன்னார். அங்க குடுன்னு சொல்லலையே, அப்படின்னா சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா திருவுள்ளம் ரெண்டு பேருக்கும் ஏன்னா ஒரே அனுரூபத்துவம் இருக்கிறதுனால, சுவாபிமதத்துவம் இருக்கிறதுனால ரெண்டு பேருக்கும் திருவுள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வார்த்தைகளால பரிமாறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவருடைய மனசுல என்ன நினைக்கிறாளோ அது பெருமாளுக்கு தெரியும், பெருமாள் திருவுள்ளத்துல என்ன இருக்கோ அது இவளுக்கு தெரியும். நல்ல வார்த்தைகள் பழகிக்க, வார்த்தைகளாலே பரிமாறி விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதான நிர்பந்தம் அந்த தம்பதிகளுக்கு இல்லை. ஏன்னா அவ ரெண்டு பேருக்கு கூடியதான விஷயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, அபிமதமான ரூபம். அபிமத ஸ்வரூப ரூப, அபிமத ஸ்வரூபங்கிற சப்தத்துக்கு கத்திய பாஷ்யத்துல வேற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்க. என்ன பண்ணிருக்க, பெருமாள் வராகன அவதாரம் பண்ணா எவ்வளவு அபிமதமான அந்த ஸ்வரூபம், வராகியா இருந்தா பெருமாள் ருசமான அவதாரம் பண்ணா அவரும் சிம்மமுகத்தோட வந்தார். பெருமாள் என்ன ஆகாரத்துல என்ன சம்ஸ்தானத்தை பரிகிரகம் பண்ணி வந்திருக்காரோ, என்ன ஆகாரத்துல மத்சியம் அவதாரம் பண்ணா எவ்வளவு மத்சியம் அவதாரம் பண்ணா, அதனாலதான் அபிமத ஸ்வரூப அனுரூப ஸ்வரூப தது அனுரூபமான ஸ்வரூபம். பெருமாள் மனுஷனா அவதாரம் பண்ணா சீதையா இவ அவதாரம் பண்ணா, பெருமாள் வராகன அவதாரம் பண்ணா இவனு வராகிய அவதாரம் பண்ணா. அப்ப அனுரூபமான ஸ்வரூபம் அபிமதமான ஸ்வரூபம், அது காமிக்கிறதுக்கா பகவதா சர்வ பிரகார. அதனாலதான் சர்வ பிரகாரங்கிற சப்தம், சர்வ பிரகார அபிமத அனுரூப சகதர்மச்சாரிணி விசிஷ்ட தயாபி. இவள் சர்வ சகதர்மச்சாரிணித்துவம் இவளுக்கு எல்லாம் இருந்தா கூட இதை விட அதிகமான ஆகாரம் இருக்கு. என்ன அப்படின்னா சர்வாதிகத்துவம், எல்லாத்த விட மேம்பட்டவள் அவள் இருக்கா. எதனால கஸ்ரீஸ்வரயா இதுல காமிச்சார், ஸ்தோத்திரத்துல ஆள வந்தாரே சாச்சிருக்க, புண்டரீக நயனஹா கஸ்யோதரே ஹர விரிஞ்ச முக பிரபஞ்சா அப்படிங்கிற இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் காமிச்சிருக்க. கஸ்ரீஸ்வரயா யார் பரதத்துவம், எவனிடத்துல பிராட்டி நித்தியவாசம் பண்ணுகிறானோ நித்தியவாசம் பண்ணுகிறாளோ அவன் தான் பரதத்துவம்னு நிர்ணயம் பண்ண முடியும். கப்புண்டரீகனன் இதெல்லாம் எம்பெருமானா நிர்ணயம் பண்ணக்கூடியதான லட்சணங்கள். அப்படி சர்வாதிகத்துவம் கஸ்ரீஸ்வரயா இத்தியாதிகம் கைமுத்திக நியாயக்காக கர்ப்பயா, இப்படி அங்க சொல்லி பெருமாளுடைய சொரூபம் பிராட்டியால தான் நிரூபிக்கப்படுறது அப்படின்னு அங்க காமிச்ச விஷயத்தை தான் இங்க அவருடைய விஸ்தாரமா காமிக்கணும். கைமுத்திக நியாயத்தினால எல்லா இதுக்குள்ள தெரிஞ்சிருச்சு. இந்த நாலு ஸ்லோகங்களாலே எல்லா ஆகாரத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கஸ்ரீஸ்ரீயான்னு சொல்றது கைமுத்திக நியாயம், இவ்வளவு சொல்லியாச்சு. அது என்ன ஸ்ரீஸ்ரீயனா இருக்கிறதுல ரொம்ப ஆச்சரியமான அப்படின்னு தோணும். அதுக்காகத்தான் இது சதுஷ்லோக்கியா பிரகாஷ என்ன, சதுஷ்லோக்கியினாலே பிராட்டியினுடைய எல்லா ஆகாரங்களையும் காட்டி கொடுத்தவராக பிரகாஷ என்ன. பிரதமம் ஸ்ரீயா தத் பிரதிபாதிதம், பிரதமம் முதல்ல தத் பிரதிபாதிஹிதானாம், இந்த பிராட்டியினுடைய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆசை எடுக்கிறவர்களுக்காக விபூதித்வயசேஷித்வாதீனாம், அவளுக்கு ரொம்ப சுரூபமா இருக்கக்கூடிய விபூதித்வயசேஷித்வம். எப்படி விபூதித்வயசேஷித்வம் இருக்கு, பெருமாளுக்கு எப்படி விபூதித்வயசேஷித்வம், நித்திய விபூதிக்கும் லீலா விபூதிக்கும் சேஷித்வம் எம்பெருமானுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி பிராட்டிக்கும் விபூதித்வயசேஷித்வம் இருக்குன்னு காமிக்கணும். அப்படி சொன்னாதான் என்ன அர்த்தம் கிடைக்கும், அசேஷ சேஷாக அசேஷ அசேஷ சேஷார்த்தா சுவாதீன திரிவித சேதனா சேதன ஸ்வரூப ஸ்திதி பிரவருத்தி பேதம்னு காமிச்சாரு. அந்த அர்த்தம், இந்த அர்த்தம் கிடைக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கணும், பெருமாளுக்கு கூடியதான இந்த ஆகாரம் பிராட்டிக்கும் இருக்கு, சர்வ அதுக்குதான் இந்த ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சர்வசேஷித்வம் இருக்குன்னு சொல்லணும். பெருமாளுக்கு எப்படி சர்வசேஷித்வம் இருக்கோ பிராட்டிக்கும் சர்வசேஷித்வம் இருக்குன்னு காமிக்கிறார்.
சர்வாதிகாரத்துவம் இது சஞ்சலோக்கிய பிரகாசகன் பிரதமம் ஸ்ரீயா பிரதிபாதயிஷிதானாம் திராட்டிக்கு பிரதிபாதனம் பண்றதுக்கு கூட இருக்கக்கூடியதான குணங்கள்ல பிரதமமா மேன்மையானதா முதன்மையானதா இருக்கக்கூடியதான விஷயம் என்ன? பிராட்டிக்கு பிரதிபாதனம் இந்த ஸ்லோகத்துல பிராட்டிக்கு பிரதிபாதனம் பண்ணப்படக்கூடிய குணங்களில பிரதானமான குணம் எது? சர்வசேஷித்துவங்கிறதான குணம். அந்த சர்வசேஷித்துவங்கிற குணத்தை விபூதி துவய சேஷித்வாதிதான். விபூதி துவய சேஷித்தம் நாம என்ன? நித்திய விபூதி லீலா விபூதிக்கெல்லாம் சேஷியா இருக்கான்னு அர்த்தம். சர்வசேஷம் அதுக்கு ஸ்தாபிக்கக்கூடிய ஸ்லோகத்தை தான் ஆளவந்தார் முத முதல்ல சாதிச்சார். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஷய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபுரஜசதகிதா தொத்தாச தாசீகனா ஸ்ரீரித்தேவச்ச நாமதே பகவதி ப்ரூம கதம் துவாம் வயம். வேற என்ன திருநாமம் விட்டு உம்ம நாம் அழைக்க முடியும்? ஸ்ரீங்க திருநாமத்தோட வேற என்ன திருநாமம் விட்டு இட முடியும்னு கேட்டால் அளவந்த காந்தஸ்த இது காந்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? காந்தா தே என்ன? காந்தா தே புருஷோத்தமஹா. உனக்கு பக்தா யாரு? உன்னுடைய ஆம்படையான யாரு? புருஷோத்தமஹா காந்தே காந்தா புருஷோத்தமனான சிவன் நாராயணன் உனக்கு காந்த அப்படின்னாரு. காந்தா இது காந்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு பிரியஹான்னு அர்த்தம். பிரியஹான்னு சொன்னா போருமானா அப்படின்னா பிரிய காந்தகனா கணவன் அர்த்தம் வச்சிருந்தோன்னா கணவனானவன் பிரியமா இருக்கணும்னு அவசியம் இல்லையோ இல்லையோ? ஆம்படையாளை போட்டு அடிக்கிறவனும் புருஷனா இருக்கலாம் இல்லையோ அப்படின்னு கேட்டுட்டு அதுக்குதான் பதில் சொன்னார். அனுரூபபதிஹி இத்யர்த்தஹான்னு. அனுரூபபதிஹின்னு அர்த்தம் இவளுக்கு அனுசரடே இருக்கிறவன் அர்த்தம். இவளுடைய விபரீதமான என்ன அவளுக்கு இவன் விஷயத்துல இவ விபரீதமான எண்ணமே அவனுக்கு உதிக்காதுன்னு. லோக்கத்துல மனுஷாளுக்கு அப்படி இருக்க முடியாது. ஏதோ ஒரு கால விசேஷத்துல எது எப்படி எவ்வளவு அனுரூபம் அனுகுணமா இருந்தா கூட ஏதோ ஒரு காரணத்தினால அபிப்பிராய பேதங்கள் ஆம்படை முன்னாட்டிக்குள்ள ஏற்படுங்கிறது சகஜமான விஷயம். அதை தாண்டினவா அந்த தம்பதிகள். அதுக்காக காமிக்கிறது முதல்ல காந்தா தே புருஷ அதனால காந்த சப்தத்தை பயன்படுத்தணும். காந்தா பதிஹி தே புருஷோத்தமஹான்னு சொல்லலாமோ இல்லையா? அப்படி சொல்லாம காந்தஹான்னு எதுக்கு சொன்னார்னு கேட்டார். காந்தஹானா அனுரூபமான பதின்னு அர்த்தம். கேவல பதின்னு அர்த்தம் இல்லை, தலைவர் ஆம்படையான்னு அர்த்தம் இல்லை, அனுரூபமான ஆம்படையான அர்த்தம். காந்தா இது காந்தா அப்படிங்கிற சப்தத்துக்கு பதிஹி அப்படின்னு அர்த்தம். முதல்ல சாமானிய அர்த்தத்தை சொன்ன. சாமானிய அர்த்தத்துல சந்தேகம் திருத்தினா பதிகினா ஆம்படையனா இருக்கணும், ஆம்படையில போட்டு அடிக்கலாம் மொழியோ இல்ல இவன் அடி வாங்கினா மொழியோ ரெண்டும் இருக்கும் இல்லையோ? இருந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டதுனால இவனும் அவளை அடிக்க மாட்டான் அவளை அவளை அடிக்க மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய பதிகள் பதிபத்து. அதனால அனுரூப பதிகின்னு எப்படிப்பட்டவனா இருந்தா காந்தான்னா அனுரூபமான பதிகினம். தே தே யாருக்கு யாருக்கு அனுரூபமான பதி இருக்கா லோகத்துல? தே உமக்கு தேவலி இருக்குன்னு பிராட்டியை பார்த்து சொன்ன. தே சர்வ மங்களாஸ்பதத்வேன பிரமாண சித்தாயாக தே. நீ சாமானியப்பட்டவள் இல்லம்மா, சர்வ மங்களாஸ்பதமானவள். எல்லா மங்களங்களும் உன்னிடத்துல இருப்பிடமா இருக்கு. நீ அவனிடத்துல இருக்கிறதுனாலதான் அவனுக்கு மங்களமே இருக்கு. அதனால சர்வ மங்களாஸ்பதத்வேன சர்வமங்களாஸ்பதம்னா அது அங்க இதுல காமிச்சார் கத்திய பாஷத்துல காமிக்கிறச்ச. இவளுக்கு என்னென்ன மங்களாஸ்பதமான இருக்குன்னா இவளுக்குன்னு ஒரு சொர்ண சர்ப்பம் இருக்கு, தான் நிதிகள் சங்கநிதி பத்மநிதி இருக்கு, இதெல்லாம் மங்களம்னு காமிச்சார் கத்திய பாஷத்துல. இந்த பிராட்டியினுடைய வைசிஷ்டம் சொல்றச்சே காமிச்சார் அதெல்லாம். அதான் சர்வமங்களாக சங்க சர்வ மங்களாஸ்பதத்துவேன சர்வ மங்களத்துக்கு மங்களங்களுக்கும் ஆஸ்பதமா இருக்கக்கூடிய உனக்குன்னு அர்த்தம். நீயோ சர்வ மங்களங்களுக்கு இருப்பிடமா இருக்க, அந்த சர்வ மங்களத்துல ஒரு மங்களம் எதுன்னா உன்னுடைய புருஷன் உனக்கு அனுரூபமா இருக்கும். காந்தா தே தே அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பண்ண. ஏதது பதத்துவ அபிப்பிரேதம் வெஞ்சிதம் கத்தியே தேவதேவ திவ்ய மகிஷி. இந்த ரெண்டு பதங்கள் காந்தகான்னு ஒரு பதம் தேன்னு ஒரு பதம், இந்த ரெண்டு பதத்தை தான் கத்தியத்துல பாஷ்யக்காரர் தேவதேவ திவ்ய மகிஷி அகில ஜெகன்மாதரம் அஸ்மன்மாதரம் அப்படின்னு காமிச்சார். தேவதேவ திவ்ய மகிஷி அப்படின்னு காமிச்சதுதான் இந்த காந்தா தேங்கிற ரெண்டு பதத்தினால
வாழ வந்தார் காஞ்சம். துவாவிமோ புருஷோ லோகே இத்தியாதிபிஹி ஸ்வேனைவ நருக்தேன பரத்வ வெஞ்சகத்வேன சாமாக்கியா விசேஷேன லக்ஷ்மிகாந்தம் விசினஷ்டி புருஷோத்தம இதி. அங்கே காந்தா தே நாராயணான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, ஏன் புருஷோத்தமன்னு சொன்னார் அப்படின்னு கேட்டால், பெருமாள் கீதையில் தன்னை புருஷோத்தமன் காமிச்சத பர தத்துவத்தை சொல்றச்சு. எங்க புருஷோத்தம யோகம் 15வது அத்தியாயத்தில் உத்தம புருஷஸ்தன்யா பரமாத்மே திதாகதா யோ லோகத்ரயமா விஷய பிபர்தி அவ்விய ஈஸ்வரஹான்னு தன்னை காமிக்கிறச்ச புருஷோத்தமன் காமிச்சிருக்கு. அப்போ பரமாத்மா தன்னுடைய பரத்த சூச்சகமான திருநாமம் அது, எம்பெருமானுக்கு பரத்த சூச்சகமான திருநாமம் என்ன, புருஷோத்தமா. இந்த புருஷோத்தமா அதனால இவனே சுயமாக தானே தன்னை பத்தி சொல்றச்சே நான் புருஷோத்தமன்னு சொல்லியிருக்கான். தன்னை பரத்த சூச்சகமான திருநாமத்தினால அந்த தன்னை புருஷோத்தமன் சொன்னதுனால இங்க ஆள வந்தார் அந்த பதத்தையே எடுத்து இங்க சொல்றார் புருஷோத்தமாங்கிற பதத்தை எடுத்துக்கொள்ள. துவாவிமோ புருஷோ லோகே சரக்ஷா அக்ஷரையே வச்ச அப்படின்னு எடுத்து நான் ஆரம்பிச்ச அந்த ஸ்லோகம் ரெண்டு விதமா இருக்கா லோகத்துல, அதுல நான் கூட்டஸ்தா அக்ஷர உச்சதே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரு பட்டுனான்னா நான் இவர்களுக்கெல்லாம் அந்த சராட்சரங்களுக்கெல்லாம் மேற்பட்டவனா இருக்கக்கூடிய பரமாத்மா. உத்தமஹா புருஷஸ்தன்யா பரமாத்மே திதாகிருதா யோ லோகத்ரயமா விஷய விபத்யவ்ய ஈஸ்வரஹான்னு தன்னை பத்தி காம சொல்லு. இத்தியாதி விஹி சேனைவ நிருப்தேன பரத்த வெஞ்சனேன தானால தன்னாலேயே காமிக்கப்பட்டு பரத்தத்தை சொல்லக்கூடியதான திருநாமமாய் சமாக்கியா விசேஷ நமாக்கியான பேர்னு அர்த்தம். சமாக்கியா விசேஷேன லக்ஷ்மிகாந்தம் விசினஷ்டி. இந்த லக்ஷ்மிகாந்தன் யாருங்கிற அவனோட திருநாமம் இங்கே அந்த திருநாமம் எந்த திருநாமத்தினால ஆளந்தார் காமிக்கிறார்னா புருஷோத்தமஹாங்கிற சப்தத்தினால காமிக்கிறார் புருஷோத்தமஹா இது. அத்த பஞ்சமியாதி விபக்தி திரையேபி சமாக சப்த வித்வத் சம்மதா சபா சம சப்த வித் சம்மதா. வையாகரணால் இந்த புருஷோத்தம சப்தத்துக்கு எப்படி அர்த்தம் சொல்றதுன்னு கேட்டார். பஞ்சமியாதி விபக்தி திரயம் பஞ்சமி ஷஷ்டி சப்தமி மூணு வேற்றுமையினுடைய பகுவச்சனத்தினாலே அர்த்தம் சொல்லணும். புருஷேபியா உத்தமஹா புருஷானா உத்தமஹா புருஷேஷு உத்தமஹா புருஷர்களில் புருஷேபியா உத்தமஹா அப்படின்னா புருஷர்களில் இருந்து உத்தமன் அர்த்தம். எல்லா சமாதிரிகளில் இருந்து மேம்பட்டவன் அர்த்தம். ஆமா முத்தமன் அர்த்தம். புருஷானாம் உத்தமஹா அப்படின்னா புருஷர்களுடைய எல்லா புருஷர்களை காட்டிலும் இவன் மேம்பட்டவன் அர்த்தம். புருஷேஷு உத்தமமான உத்தமஹனா லோகத்திற்குடைய புருஷர்களில் உத்தமன் அர்த்தம். இப்போ புருஷர்களிடமிருந்து புருஷர்களில் புருஷர்களிடம் அப்படின்னு அர்த்தம் கிடைக்கிறது. புருஷேபியா புருஷானா புருஷா புருஷேஷு இப்படி மூணு விதமான விபக்தியும் இங்கே காமிக்க முடியும். இது மூணுமே சாப்திக வையாகரணாளுக்கு சம்மதமான அர்த்தம்னு சொன்னார். எதெல்லாம் இது அத்த பஞ்சமியாதி விபக்தி த்ரயேபி பஞ்சமி ஷட்டி சப்தமி இந்த மூணு விபக்தியினுடைய வேற்றுமையினுடைய பன்மை உறுப்புகளும் யாருக்கு சம்மதம், வையாகரணர்களுக்கு சம்மதமான அர்த்தம். சமாச சப்த சம்மதா அனேன ஹிரண்ய கர்ப்பாதீனாம் அபி பகவத் அபேட்சையா அதமத்த வெஞ்சனத்வம் வெஞ்சனாத் தத் பத்னிபியா புருஷோத்தம பத்னியா உத்தமத்துவம் சூச்சிட்டார். இந்த புருஷோத்தம சப்தத்தினால என்ன கிடைச்சது, இந்த மூணு விபக்தி சொன்னார் பஞ்சமி ஷஷ்டி சப்தமின்னு மூணு வேற்றுமையினுடைய பன்மையிலேருந்து அண்மையம் பண்ணி காமிச்சாரு. இதனால பலித்தமான அர்த்தம் என்ன அப்படின்னா இதனால பலித்தம் என்ன, பிரம்மருத்ராதிகளை விட பெருமாள் மேம்பட்டவன் பரதத்துவம்ங்கிறது சித்தமாச்சு. இது சித்தமான என்ன லாபம், இந்த புருஷோத்தம சப்தத்தினால பிரம்மருத்ராதிகளை விட பெருமாள் மேம்பட்டவன்கிற அர்த்தம் கிடைச்சதுனால பிரயோஜனம் என்ன, அதனுடைய பலிதார்த்தம் என்ன, இங்க புருஷோத்தமஹாங்கிற சப்தத்துக்கு பிரம்மருத்ராதிகளை காட்டிலும் மேம்பட்டவன்கிற அர்த்தம். அப்ப இந்த பிரகரணத்துல புருஷோத்தம சப்தத்தை உபயோகப்படுத்த வேண்டியதான அர்த்த பிரயோஜனம் என்ன, இங்க புருஷோத்தம சப்தத்தை உபயோகப்படுத்தினதுடைய பலிதார்த்தம் என்ன அப்படின்னா, எப்படி பிரம்மருத்ராதிகளை விட எம்பெருமான் மேம்பட்டவனோ அது மாதிரி பிரம்மருத்ர பத்னிகளை விட இவள் மேம்பட்டவள்னு சொல்லணும். பிரம்மா பத்னியான சரஸ்வதி ருத்ர பத்னியான பார்வதியை விட இவர் மேம்பட்ட வழங்குறது காமிகத்துக்காக தான் புருஷோத்தம சப்தத்தையே போட்டார்.
அனேன ஹிரண்ய கர்ப்பாதீனாமபி பகவத் அபேட்சையா அதமத்த வெஞ்சனாத். எம்பெருமான பார்க்கச்சே ஹிரண்ய கர்ப்பம் முதலியதா பிரம்மா முதலியவர்கள் அதமர்களாக காட்டப்பட்டதுனாலே தத் பத்னிபியா அந்த பிரம்மருத்ராதிகளுடைய பத்னிகளிலிருந்து இவள் சிரேஷ்டமானவள் அர்த்தம் கிடையாது. அத்து பத்னிபியா புருஷோத்தம பத்னியா உத்தமத்தம் சூச்சிதம். இந்த புருஷோத்தமனுடைய பத்னின்னு சொன்னதுனால இவள் எதனால இவளை விட மேம்பட்டவள், இவள் பார்வதியை விட சரஸ்வதியை விட மேம்பட்டவள்ங்கிற அர்த்தம் கிடைச்சது. அதுக்காக தான் காந்தகா தே புருஷோத்தமஹா அப்படின்னு ஆள வந்தா போட்டார் சூச்சிதம். அவதாரேபி கசௌ நாரீனாம் உத்தமே சுச்ச உச்சதே. இவள் இது எங்க தெரிஞ்சதுன்னா இவ புருஷோத்தம சப்தம் யாரு சொன்னா? பெருமாள் சொன்னார். பெருமாள் எப்ப சொன்ன? வைகுண்டத்துல இருந்தா சொன்னார். அவதாரம் பண்ண காலத்துல சொன்ன விஷயம் நான் புருஷோத்தமன். இவளும் அவதாரம் பண்ணிச்சு இவளை பத்தி புருஷோத்தமன் சொல்லப்பட்டோம். ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா நாரீனாம் உத்தமா வதூ நாரீனாம் உத்தமா அப்படின்னு சொல்லப்பட்டோம். அங்க புருஷேஷு புருஷானா புருஷாத் அப்படின்லாம் சொன்னேன். அதே மாதிரி இங்க நாரீனா உத்தமாவதோடு இங்க இவளை பத்தி காமிக்கப்பட்டு அப்படின்னா நாரீனாம் இது அவதாரேபி அசௌ நாரீனாம் உத்தமேதி உச்சதே. நாரீனாம் உத்தமான அவதாரங்களில சீதையை பத்தி சொல்றச்சே நாரீனாம் உத்தமாவது அப்படின்னு காமிக்கப்பட்டு ஏவம் அஸ்யாஹ பதிபந்தேன பிரகர்ஷா பதி சம்பந்தேன பிரகர்ஷா உக்தா. இவள் எப்படிப்பட்டவளா இருக்கா? ஸ்வபாவத்தாவே நாரீனா உத்தமம். அவளுக்கு இந்த உத்தமத்துவம் முன்னாடி என்ன பண்ணா புருஷோத்தம சப்தத்தை வச்சுட்டு அந்த சப்தத்தினுடைய சக்தியினாலே இவ புருஷோத்தம பத்னியா இருக்கிறதுனால இவள் எல்லாரும் விட சிரேஷ்டைன்னு சொன்ன. அப்படின்லாம் அவசியம் இல்லை. அவதாரத்திலே இவள் சர்வோத்தமைன்னு சொல்லப்பட்டிருக்கு, அதனாலேயே இவர் சேட்டைன்னு சொல்லியிருக்கலாம், சேட்டையானவள்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அதுக்காக தான் இந்த பதில் என்ன அவதாரேபி ஹசோ நாரீனாம் உத்தமா இது உச்சது. அவதாரங்கள்ல இவள் நாரீனாம் உத்தமாவதோடு காமிக்கப்பட்டிருக்கா. ஏவம் அஸ்யா அது மாத்திரம் இல்ல ஏவம் அஸ்யாக பதிவு சம்பந்தேன பிரகர்ஷா உத்தா. அது இயற்கையாகவே சிரேஷ்டமானவள். புருஷோத்தமனுடைய சம்பந்தம் வேற இருக்கு. என்ன சம்பந்தம்? புருஷோத்தமனுக்கு பத்னித்வேன சம்பந்தத்தினாலேயும் ஸ்வபாவத்தகாவும் இவள் உத்தமை. அதனால்தான் காந்தகா தே புருஷோத்தம அந்த தே சப்தத்துக்கு அவ்வளோ அர்த்தம் சொல்லணும். நீ எப்படிப்பட்டவளா இருக்க? சாமான்யமான ஸ்வபாவத்தகா சிரேஷ்டமானவள், பகவத் சம்பந்தத்தினாலே சிரேஷ்டமானவள் அர்த்தம். பதி சம்பந்தேன பிரகர்ஷா உத்தா. அத பத்யுரிவ விபூதி சம்பந்தேனாபி பிரகர்ஷம் வதன்னு நித்திய சூரி பரிபிடானமபி ஏதது உபகரணத்தும் உதாகரதி பனிபதி செய்யேதி. அதனாலதான் இவளுடையதான இந்த மேன்மை ஸ்வபாவத்தா பதி சம்பந்தேன ரெண்டு பிரகாரத்திலையும் இவளுடைய மேன்மையை காட்டணுங்கிறதுக்காகத்தான் பெருமாளுக்கு எதெல்லாம் சேஷபூதமா இருக்கோ அதெல்லாம் இவளுக்கு சேஷபூதமா இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான் மேல பணிபதி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜ சதைதா தொத்தாசதாசி கணஹான்னு சொன்ன. இது நித்திய விபூதி யோகம் சொன்னார், லீலா விபூதி சொன்னார். பிரம்மேஷாதி சுரபிரஜ சதைதா தொத்தாசதாசி கணஹான்னு சொன்னது லீலா விபூதி. பணிபதி செய்யா ஆசனம் வாகனம் வேதாத்மா விககேஸ்வரோ யவனிகா மாயா ஜெகன்மோகினின்னு சொன்னது நித்திய விபூதி. அப்ப நித்திய விபூதி யோகமே இவளுக்கு சொன்னார், லீலா விபூதி யோகமும் சொன்னார். எப்படி பெருமாளுக்கு நித்திய விபூதி யோகமும் லீலா விபூதி யோகமும் இருக்கோ அது மாதிரி இவளுக்கும் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக. அத பத்துரிவ விபூதி சம்பந்தேனாபி பிரகர்ஷன் பிரகர்ஷம் வதன்னு நித்திய சூரி பரிபிருடானாமபி ஏதத்து உபகரணத்தம் உதாகரதி. நித்திய சூரி பரிபிருடம்னா நித்திய சூரி கூட்டம்னு அர்த்தம். நித்திய சூரிகள் கூட்டங்கள் கூட இவளுக்கு உப்ப எப்படி இருக்கு பதிவருடங்களா தாசபக்தங்களா இருக்குன்னு காமிக்கிறதுக்காகத்தான் மேல பணிபதி செய்யாங்கிறதெல்லாம் ஆரம்பிச்சார். அத்த பனிஷ்பதி சப்தேன சரி இது பனிபதிங்கிற சப்தம் எதுக்கு உபயோகப்படுத்தின பனிபதி செய்யா. பனிபதி சப்தத்தினால பனிபதி சப்தேன சூரபி சுகுமார
சீதல விஷால உன்னதத்வாதி ரூபாக பரிங்க குணாக கெஞ்சந்தே. இதுக்கு படுக்கைக்கு என்ன பேரு? பஞ்சனை அப்படின்னு சொன்னோம். பஞ்சனை என்ன அர்த்தம்? அஞ்சு அங்கங்கள் இருக்கணும் ஒரு சயனத்துக்கு. சயனத்துக்கு பஞ்சாங்கம். ஒரு மெத்தனா இதுக்கு அஞ்சு லட்சணம் இருக்கணும். என்னென்ன இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன? சூரபிகி வாசனையா இருக்கணும். அது மாத்திரமல்ல, சுக்குமாரா படுத்தா கல் மாதிரி இருந்ததுன்னா சாஃப்டா இருக்கணும். அப்புறம் ஷீசலம் வெயில் காலத்துல படுத்தா, அதுவும் வெயிலா இருந்ததுன்னா சூடா இருந்ததுன்னா குளிர்ச்சியா இருக்கணும். மழை காலத்துல படுத்தா உஷ்ணமா இருக்கணும். அப்ப சுக்குமார சீதல சரி, அது நம்ம உடம்புல பாதுகா இருந்ததுதான் எப்படி இருக்கணும்? விஷாலமா இருக்கணும். நம்ம கரண்டு படுத்திருந்தாலும் சௌக்கியமா இருக்கணும். அதனால விஷாலமா இருக்கணும். விஷால உன்னதத்வாதி, அதுலேருந்து எழுந்துக்கிறதுக்கு சமமா இருந்ததுன்னா கீழே பள்ளத்துல இருந்ததுன்னா மேற்ற மேல கட்டில் மேல உன்னதமா இருக்கணும், ஒசரமா இருக்கணும். இதெல்லாம் படுக்கைக்குள்ள லட்சணம். இதெல்லாம் ஆதிசேஷன் இருக்கு. பனிபதிகி ஷையா, ஆதிசேஷன் குளிர்ச்சியா இருக்கான். அவனுடைய ஆதிசேஷனுடைய மூச்சு காத்து வாசனை உடையதா இருக்கு. மென்மையா இருக்கா, உசரமா இருக்கா, எல்லாம் இந்த லட்சணங்கள் எல்லாம் அந்த படுக்கையில பார்க்கலாம். இப்படி இருக்கணும் படுக்கைன்னு லட்சணம் இருக்கு. சயனம் பஞ்ச லட்சணம் இருக்கு. நல்லா பஞ்சனைன்னு சொல்றோம். பஞ்சனைங்கிற சப்தத்துக்கு பஞ்சு நாள் ஆனதுன்னு அர்த்தம் இல்லை. பஞ்சனைங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா, இந்த அஞ்சு அங்கங்களை உடையதுன்னு அர்த்தம். அதான் சொன்னார், அத்திர பனிபதி சப்தேன சுரபி சுகுமார சீதல விஷால உன்னதத்வாதி ரூபாக பரியங்க குணாக. இது அஞ்சுமே பரியங்கத்தினுடையதான குணங்கள், கட்டு மெத்தையினுடையதான குணங்கள். குணாக வெஜ்ஜந்தே தத் பிரபாவச்ச. இந்த பனிபத்தின்னு ஏன்னா இவள் இவளோ சர்வேஸ்வரி. சர்வேஸ்வரி உபயோகப்படுத்தக்கூடிய சாமான எல்லாமே உத்கிருஷ்டமாக தானே இருக்கணும். அவள் உபயோகப்படுத்தக்கூடிய மெத்தை எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது வெறும் கனியாக இருக்கலாமாண்ணா, பனிபதியாக இருக்க. மெத்தையுமே பதியா இருக்கு. பனிபதி அப்படின்னு அதனால தான் பனிபதிங்கிற சப்தம். இவ உபயோகப்படுதுனா இவளுடையதான மேன்மைக்கு தகுந்ததான படுக்கிறது. பனிஹி ஷையா அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பனிபதிஹி ஷையானா இவள் சர்வேஸ்வரி. இவ படுக்கக்கூடிய படுக்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னா, உன்னதமான படுக்கிறனால பனிபதிஹி ஷையான. இது எங்க தெரிகிறதுனா, அந்த பனிபதியினுடைய பிரபாவம் எங்க தெரிகிறது? எப்படிப்பட்ட பனிபதி அப்படின்னா, தத் பிரபாவச்ச. அந்த பனிபதியினுடைய பிரபாவமோ கல்பாந்தேயஸ்ய வக்த்ரேப்யஹ விஷானல சிகோஜ்வலஹ சங்கதர்ஷனாத்மகா ருத்ரஹ நிஷ்க்ராம்யாத்தி ஜகத்ரயம். பிரளயத்தை சங்கல்பிக்கிறார். பிரளய சங்கல்பம் பண்ணினா அத திருவுள்ளத்தை அறிஞ்சுக்கிறான் ஆதிசேஷன். ஆதிசேஷன் என்ன பண்றார்? சங்கல்பாந்தே இந்த கல்ப காலத்துல எஸ்ய வக்த்ரேப்யஹ இவனுடையதான திருவாயிலிருந்து, ஆதிசேஷனுடைய திருவாயிலிருந்து என்ன பண்றது அப்படின்னா, விஷ அனல சிகோஜ்வலா நெருப்பு, விஷமான நெருப்பு கத்தரம். விஷ அனல சிகோஜ்வலா அப்படின்னு சங்கர்ஷனாத்மகா ருத்ரஹ. சங்கர்ஷன சரீரகனான ருத்ரன் இருக்கானே, அந்த ருத்ரனை சரீரமாக கொண்ட சங்கர்ஷன மூர்த்தி இப்படி இந்த லோகத்துல இந்த நெருப்பை கக்கி எல்லாத்தையும் நிஷ்கிராமிய அத்தி எல்லாத்தையும் தன் பக்கம் இழுத்து அத்தி சாப்பிட்றான்னு. எல்லாம் எமருமான இந்த பிரம்மாவத்துவம், இந்த ருத்ரன காலசம்ஹார மூர்த்தியான இந்த சங்கர்ஷ ரூபியான பெருமாள் காலசம்ஹார ரூபியான இந்த ருத்ரனை தொட்டுண்டு இந்த லோகத்தெல்லாம் சாப்பிட்றோம். எஸ் பிரம்மக்ஷ சத்ரஞ்ச உபே பவதோதனா மிருத்யுரஸ் உபசேச்சனம் கயித்தா வேத எத்திர சகான்னு உபனிஷ சொல்லித்து. மிருத்யு தேவதைய உபசேச்சனமா தொட்டுண்டுக்கான். உபசேச்சனம்னா ஊர்காயா தொட்டுண்டுக்கான் காலசம்ஹார மூர்த்திய. அதுதான் இங்க பிரமாணம் காமிக்கிறது. கல்பாந்தே எஸ்ய வக்தேபியா விஷானல சிகோஜ்ஜலா சங்கர்ஷனாத்மகோ ருத்ரஹ நிஷ்கிராமிய அத்தி ஜகத்ரயம். அப்பேற்பட்டவன். அப்ப இவனுக்கு சம்ஹார லீலைகள்லாம் பண்ணக்கூடிய இந்த பதித்வந்தத்தினால இதெல்லாம் காமிச்சார். சபிப்ரே சிகரீ பூதம் அசேஷம் க்ஷிதி மண்டலம் ஆஸ்தே பாதாள மூலஸ்தம் சேஷோ அசேஷ சுராச்சிதா தத்
தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச ஸ்வரூபம் ரூபமேவச நஹி வர்ணயிதும் சக்யம் ஞாதும் வா த்ருதசைரபி. இவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்னார், தஸ்ய பிபே சிகரி பூதம் சேஷம் சிதிமண்டலம், அவனுடைய 1000 தலைகள், 1000 தலையில ஒரு அழுக்கு ஒட்டின்னு இருக்க மாதிரி இந்த சிதி பூமண்டலங்கள்லாம் ஒட்டின்னு இருக்கு. ஒரு மூலையில தன்னுடைய ஒரு தலையில ஒரு மூலையில இந்த ஏகதேசமான அம்சத்துல இந்த பூமண்டலத்தை தரிச்சிருக்கான். சிகரி பூதம் அசேஷம் சிதிமண்டலம், எல்லா பூமியும் அவனுடைய தலையில ஒரு துளியோண்டு ஒரு இடமா ஒட்டின்னு இருக்கு, அத்தனையும் தரிச்சு நிக்கிறான். எங்க இருக்கான், ஆஸ்தே பாதாள மூலஸ்தம், பாதாளத்துல அவனுடைய வாழ்பாகம் பிரதிஷ்டையாயிருக்கு, பாதாளத்துல வாழ் பிரதிஷ்டையாயிருக்கு, இந்த பூமி அவனுக்கு மேல நிக்கிறது இப்படி தரிச்சிருக்கான். அசேஷ சுரசேஷ சுராச்சிதா, எல்லா தேவதைகள்லாம் அவனை ஸ்தோத்திரம் பண்ணி அர்ச்சிக்கிறான் இந்த பூமியை தரிச்சிருக்கிறவன்கிறதுனால. தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச, இப்படி பூமி அவனால் தரிச்சுக்கிறானே, இவன் எப்பதெல்லாம் ஆடிண்டே இருந்தானா தலைய, பாம்புகளுக்கு தலையை ஆட்டிண்டே இருக்கணும். ஒரு கவி கேட்டான், அவன் என்ன பாம்புக்கு காது இல்லைன்னு லோகத்துல பிரசித்தம் இல்லையா, பாம்புக்கு சக்ஷுஸ்ராவகான்னு பேர், சக்ஷுரேவ ஸ்ராவகா ஏஷம், கண்ணே காது, தனியா காது கிடையாது, ஏன் பாம்புக்கு காது இல்லாம போச்சுன்னு கேட்டான். அகர்ணம் அகரோச்சேஷம் விதிஹி, அகர்ணம் அகரோத்துனா கர்ணம் இல்லாம சுட்டி பண்ணா பிரம்மா பாம்பை பாம்புகளை, ஏன்னா பிரம்மாண்ட பங்கதீஹி, இந்த பிரம்மாண்ட உடஞ்சி போயிடுத்துனா. ஏ சரி, காதுக்கும் பிரம்மாண்டம் உடையறதுக்கு என்ன சம்பந்தம்னா, லோகத்துல எவனாவது ராமாயணம் சொன்னான்னா ராமாயணம் கேட்கறவனோட தலை ஆடாம இருக்காது. இந்த ஆதிசேஷன் எங்கேயாவது ராமாயண கால சேர்த்து போயிட்டு இது தலையை ஆட்டிடுத்துனா இந்த பிரம்மாண்டம் நுக்குமோ. சுத்தா ராமகதாம் ரம்யாம் சில கச்சன கம்பத்தின்னு கேட்டான். அதனால அகர்ண மகரோச்சேஷன் விதி பிரம்மாண்ட பங்கதி, பாம்புகளுக்கு காதே இல்லாம போகட்டும்னு சொல்லி பண்ணான. கவியோட கல்பனை, ஆக இப்படி தன்னுடைய சிரசுல அனாயாசமா இந்த பிரகிருதி மண்டலத்தை தரிச்சிருக்கான் ஆதிசேஷன். அவனுடைய பெருமைகள், அவனுடைய வீரியம், அவனுடைய பராக்கிரமம், இது யாருக்குமே அறிய முடியாது. அதான் தஸ்ய வீரியம் பிரபாவஞ்ச ஸ்வரூபம் பிரபாவம் ஸ்வரூபம் ரூபமேவச்ச நகி வர்ணயித்தும் சக்கியம் ஞாதும் பாத்திரி, அதை வர்ணிக்கிறதுக்கோ அதை சொல்றதுக்கோ ஒருத்தராலையும் முடியாது. அப்படி தேவதைகளாலே ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பெருமை உடையவன் அவன் இங்க எப்படி இருக்கான், வெறும் படுக்கையான அப்படின்னா இவன் படுத்துருக்கவன் எப்படி ஏற்பட்டோட இத்தியாதிஷு பிரசித்தா பணிபதி சைகம். அதாவது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சிருந்து தெரியாத விஷயத்தை காமிக்கிறது தான் இது. நம்ம கோவில் அது மாதிரி ஒரு பொம்மை இருக்கு, அது பாதி பேர் கவனிச்சிருக்க மாட்டாது. அந்த துவத சம்பந்தம் தாண்டி உள்ள நுழையிற முல்ல அந்த துவாரபாலக்கால பாருங்க, அவகாசம் உண்டு. அந்த அதுல இருக்கு அது மாதிரி, அது கதையில பாம்பு இருக்கும், அந்த பாம்பு வாயில யானை இருக்கும். அப்படின்னா யானையை முழுங்கக்கூடிய பாம்பு அது கதையில ஏகதேசத்தை சுத்தி இருக்கும். அவனா அந்த கதை அவ்வளவு சொல்லுவோம், அந்த கதையை வச்சிருக்கான். ஆமா, அவன் சொல்றான் நான் பெரியவன் இல்ல, உள்ள இருக்கவன் தான் பெரியவன் கைதான். இப்படி கை வச்சிருப்பான், கண்ணு விஸ்மய முத்திரைன்னு பேரு. துவாரபாலகாலுக்கு புருபடீகிருதமா இருக்கணும், கண்ணு வந்து ஒரு புருவம் வளைஞ்சிருக்கணும், கோபத்தை கோபமா இருக்கணும் கண்ணு. இது ஒரு முத்திரை, பீசூசக முத்திரைன்னு பேர் இருக்கு, பயத்தை காமிக்கக்கூடிய முத்திரையா இருக்கணும். அது மாதிரி முத்திரையோட இருக்கக்கூடியவர்கள்லாம் தெய்வ விஜயான்னு அப்படி இருப்பான். இப்படி இருக்கிறவன் இப்படி கையை எப்படி வச்சுட்டானா, அவனுடைய முத்திரை விஸ்மய முத்திரைன்னு பேர். கண்ணு இப்படி ஆச்சரியத்துல கண்ணு வெள்ள வந்திருக்கும், மொழி வெள்ள வந்திருக்கும். அது மாதிரி இவன் அவன் அவ்வளவு அவனே ஆச்சரியப்படுறான், இந்த பகவத் ஸ்வரூபம் என்னன்னு நம்மளால கண்டுக்க முடியல, ஏன்னா இப்ப ஏற்பட்டவன் ஆச்சரியப்படுறான்னா நம்ம எல்லாம் அறிஞ்சிக்க முடியுமான்னு அர்த்தம். அவன் இப்படி கை வச்சிருப்பான் அது மாதிரி, அது அதுக்காக மாதிரி தான் இங்கே காமிக்கிற பணிபதி ஹி சையான்னு சொன்னா, இந்த ஆதிசேஷனுடைய சொரூப ரூபாதிகள், இவனுடைய பராக்கிரமம், இவனுடைய வீரியம், இது யாருக்குமே நிலமில்லை. இவன் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய தேவர்கள் இவன் என்ன சொரூபம்னு தெரியாது. அப்படிப்பட்டவனுடைய வேலை என்ன வைக்கணும், பிராட்டி இடத்துல கேவலம் படுக்க. அப்படின்னா இதன் மேல படுத்துக்கிறவருடையதான பெருமை எப்படி இருக்கு,
அப்படிங்கிறதுக்காக தான் அவருடையதான பரத்தம், பிராட்டியினுடைய பரத்தம் காமிக்கிறதுக்காக தான் பணிபதி ஷையா அப்படின்னு. பணிகி ஷையான்னு சொல்லாம பணிபதிகி ஷையான்னு சொன்ன. இத்தியாசு பிரதிஷா ஸ்தோத்ரேஷம், அதுக்கு மேல ஸ்தோத்திரத்துல சொன்ன தயாசஹாசீனம் அனந்த போகினி இத்தியாதோ ஆனா ஆசன சப்தா இக காக்காட்சி நியாயாது உபயதா யோஜ்யா. அதுக்கு மேல ஆசனம் வாகனம் வேதாத்மா விஹகேஸ்வரஹா இருக்கும் இல்லையா, ஆசன சப்தம் நாளை சொல்லலாம். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.